வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஸ்டாலின் மருத்துவமனையில் அதிக நெஞ்சு வழியால் அனுமதி. எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் என்று சமூக வலைதளம் பரவுகின்றது. அதற்கு முன் சிறு கதையை கேட்கலாம். பொதுவாக மனிதர்களுக்கு தன் நிலை அறியவே பசி, அன்பு, இன்பம், துன்பம் ஒன்றை படைத்தான். சாதாரண மனிதன் கிடைக்கக்கூடாது என்பதற்காக பணம் என்ற ஒன்றை உருவாக்கினான் கடவுள். ஆனால் அதை கூட மக்களுக்கு உதவி செய்ய அரசியல் தலைவரை உருவாக்கினான். ஆனால் அதை அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை விட்டு அனைத்தையும் தானே வைத்துக் கொள்வேன் என்று நினைப்பவர்களை கடைசியில் உடல் பிரச்சனைகள் வரும். அதுவும் சாதாரணமல்ல, அசிங்கம், அவமானம் பட்டு. இதைத்தான் தினை விதைத்தவன் தினையறுப்பான், வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்றார்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று கூட சும்மாவா சொன்னாங்க. அதுபோலதான் இப்போ சிக்கி தவிப்பேரன் ஒருவர் தான் செந்தில் பாலாஜி. அமலாத்துறையால் கைது செய்யப்பட்டு வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் புழல் சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நேற்று திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக சிறையில் உள்ள மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்தனர். அந்த பரிசோதனையில் அவரது இசிஜியில் மாற்றங்கள் இருப்பதை தொடர்ந்து இன்று காலை அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஸ்டாலின் மருத்துவமனையில் அழைத்து வந்தனர். அங்கு அவருக்கு உடனடி சிகிச்சையில் அளிக்கப்பட்டு வருகிறார். ஏற்கனவே அவருக்கு நெஞ்சுவலி காரணமாக இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு புழல் சிறையில் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருவதாக குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகள் சமூக வலைத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே நண்பர்களே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு இது போன்ற செய்திகள் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.